ஹாய் தமிழ் எடிஷன் வியூவர்ஸ், இன்னைக்கு யாரோட பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம். நடிகர் திலகம்னு நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை சொல்லுவோம், ஆனால் நடிகர் திலகம்னு நம்ம சாவித்திரி அம்மாவை சொல்லுவோம். ஸோ சாவித்திரி அம்மா இன்னைக்கு பிறந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட பிறந்தநாளை எல்லாரும் கொண்டாடிட்டு வராங்க. அவங்க நம்ம கூட இல்லாதது மிகப்பெரிய சோகம் தான். பட் அப்படி ஒரு நடிகை நம்ம தமிழ் சினிமா கிடைச்சது மிகப்பெரிய வரம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரீசெண்டாக நடிகர் திலகம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் நம்ம சாவித்திரி அம்மாவை அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சாவித்திரி அம்மாவை போய் நேரடியாக அவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. நான் சில படங்கள் அவங்களுக்காக அவங்க படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அந்த படங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட டாப் 10 அவங்க லைஃப்பில் இருந்த 10 படங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த 10 படங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சாவித்திரி அம்மாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஜெமினி கணேசன் அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெமினி கணேசன் அவரை விட்டு பிரிஞ்சதுனால, ஜெமினி கணேசனுக்கு இருந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம்னால ஜெமினி கணேசனை விட்டு நம்ம சாவித்திரி அம்மா பிரிஞ்சு வந்து குடிபோதைக்கு அடிமையாக இறந்துட்டாங்க. கோமால 19 மந்த்ஸ் இருந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி அந்த படத்தில் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ இப்போ அவங்களோட டாப் 10 படங்கள், அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரம். ஸோ அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் டாப் 10 படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடத்தூர் கண்ணம்மா அப்படின்ற படம் இருந்தது. என்ன இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசனோட முதல் படம். அவர் வந்து சின்ன குழந்தை அந்த படத்தில் நடிச்சிருப்பார். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவள் கல்யாணத்தை மறைச்சிட்டு ஜமீன்தாருக்கு பண்ண சத்தியத்தினால வாழ்ந்துட்டுருக்கா. இந்த ரொம்ப டஃப்பான ரோல் நம்ம சாவித்திரி அம்மா சூப்பராகவே இந்த ரோலை பண்ணியிருப்பாங்க. ஸோ சாவித்திரி அம்மா இந்த படத்தில் நடித்ததில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க, ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய படமாக இருந்துச்சு, மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்தது அந்த காலத்தில். ஸோ இந்த படம் இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கொடுத்த தெய்வம் அப்படின்ற படம் இருக்குது. நம்ம நடிகர் திலகமும் சேர்ந்து நடித்த படம். ஸோ வந்து செம்ம ஹிட்டாக இருந்தது படம். என்ன இதில் என்ன டஃப்பான விஷயம் நானும் சாவித்திரி அம்மாவுக்கு நடிக்கிறதுல, இதில் வந்து இன்னசென்ட் ரோலாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு வரைக்குமே இவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு ரோலாக யாராலையுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது அப்படின்ற யதார்த்தத்துக்கு நம்ம சாவித்திரி அம்மா தான் பேர் போனவங்க. ஸோ இந்த யதார்த்தம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அவ்வளோ இன்னசென்ட்டாக யாராலையுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பாங்க நாம அந்த படத்தில். ஸோ 8வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் இதுவும். இது வந்து திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் அந்த படத்தை. ஏன்னா வந்துட்டு சிவாஜி கணேசன் வந்து சிவனாகவும் சாவித்திரி அம்மா வந்து பார்வதியாகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா வந்து முருகன் விநாயகர் எல்லாருமே இந்த படத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த படம் செமையாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்வதியை நேரடியாக பார்த்தது கிடையாதுன்னா அவங்களுக்கு தெய்வம். ஸோ அவங்கள வழியாக நம்ம வந்து சாவித்திரி அம்மாவை தான் பார்க்குறோம். சாவித்திரி அம்மா தான் நமக்கு வந்து பார்வதியை தெரிஞ்சாங்க. அவ்வளோ அழகாக அந்த ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாவித்திரி இந்த படம் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். 7வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாயா பஜார் அப்படின்ற படம் இருக்கு. இந்த படத்தில் வந்து அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. 2வது படமாக அவங்க ராணியாக நடித்த படமாக இருந்துச்சு. அந்த பிரின்சஸாக நடிச்சிருந்தாங்க. ஸோ பிரின்சஸ் பிரின்ஸை அடையிறது எப்படி அப்படின்றதுல இந்த ரோலில் ரொம்ப சேலஞ்சாக நடிச்சிருப்பாங்க. இது பிரம்மாண்டத்துக்கு பேர் போன படம். அதில் சாவித்திரி அம்மா நடிச்சது மிகப்பெரிய பெருமையான விஷயம் அப்படின்றதும் சொல்லலாம். 6வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களும் நம்ம சாவித்திரி அம்மா நடித்த மகாதேவி படம் தான் இருக்கு. இந்த படத்தில் வந்து இவங்க வந்து ஒரு ராணியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களும் சாவித்திரி அம்மாவும் இணைஞ்சது கிடையாது. இணைஞ்ச படம் மிக மிக பெரிய ஹிட்டாக இருந்தது அந்த காலத்தில். ஸோ 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிசி சிமா அப்படின்ற படம் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம சாவித்திரி அம்மா முழுக்க காமெடி ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து காமெடியும் எனக்கு வரும், எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சவங்க. இந்த படத்தில் சாவித்திரி அம்மா ரொம்பவே அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ 4வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதாஸ் அப்படின்ற படம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா வந்து ANR மற்றும் நம்ம சாவித்திரி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. செம்ம பெரிய ஹிட்டாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த லவ் ரெண்டு பேருக்கும் உள்ள லவ், அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேவதாஸ் எப்படி ஆனார் அப்படின்றது படம் தான். இது ஆக்சுவலாக ஒரு புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பயங்கரமாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருந்தது. நம்ம சாவித்திரி அம்மா காதலில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த ரோலில் வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் 10 வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் 9 வேடங்களில் நடித்த ஒரு படம் நம்ம சிவாஜி அவர்கள் அப்போவே நடிச்சிருந்தாங்க நவராத்திரி. அந்த படத்தில் ஃபுல் ட்ராவல், அதாவது ஒரு வாழ்க்கை மேலே நம்பிக்கை இழந்த பெண் ஒரு 9 பேர் பார்த்து அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நம்பிக்கை அடையிறா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு சாவித்திரி அம்மாவும் சரி நடிகர் திலகம் நம்ம சிவாஜி கணேசனும் சரி போட்டு நடிச்சிருப்பாங்க. சூப்பர் ஹிட்டாக இருந்தது அந்த காலத்திலே. 9 வேடங்களில் ஒரே ஃப்ரேமில் 9 சிவாஜி அவர்களை காமிச்சிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் மெகா ஹிட்டாக இருந்தது இந்த படம். ஸோ அந்த படத்தை தொடர்ந்து அவங்க நிறைய படம் நடித்தாலும் அந்த படம் அவங்களுக்கு ட்ரேட்மார்க்காக அமைஞ்சது. 2வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாச மலர், மலர்ந்து மலராக பாவி மலர் போல் அந்த படம் கேட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து மலர்களை போல் தங்கி. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதருக்கும் ஒரு சிஸ்டருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிணைப்பை காட்டிருந்த படம். இந்த படத்தில் சாவித்திரி அம்மாவோட நடிப்பு
வாஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எப்பயுமே நம்ம சாவித்திரி அம்மாவை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான படம் இது. ஸோ வந்து சாவித்திரி அம்மா வந்து எல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிக 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 பெரிய ட்ரேட்மார்க்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் அதனால தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ முதல் இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்திருந்த காலங்கள் அப்படின்ற படம் தான் இருக்குது. இந்த படத்தில் அவங்க டியூல் ரோல் பண்ணியிருந்தாங்க. டியூல் ரோல் வந்து ஒரு ட்வின் சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க. இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க. ஒரு சிஸ்டரை வந்து செகண்ட் சிஸ்டர் வந்து நம்ம ஜெமினி கணேசன் அவர்களை காதலிப்பாங்க. ஆனால் ஜெமினி கணேசன் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைகள் நடக்குது, இதில் என்ன ஒரு டஃப்பான கேரக்டர் எடுத்து நம்ம சாவித்திரி அம்மா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு கதை ரெண்டு கேரக்டர் ரெண்டு வகையான ஒரு இது. ஸோ டபுள் ஆக்ஷனில் நடித்து பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் முதல் இடத்துல இருக்குது. ஸோ சாவித்திரி அம்மா படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனல் படம் கர்ணன் படத்தில் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த பானுமதி அப்படின்ற கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பாங்க நம்ம சாவித்திரி அம்மா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபேவரட் படம், சாவித்திரி அம்மா மாதிரி நடிகை திருப்பி வர முடியுமா அப்படின்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட நடிகை எல்லாருக்கும் அவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க, வாரி வாரி இழைச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நடிகை திருப்பியும் கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நடிகை கிடைச்சதுக்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.